ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டூ இட் அகைன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்ட்ஸ் எப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சீக்ரெட் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மூவோட பேர் ரிபன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிபன் ஸ்ப்ரெட்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் உங்களுக்கு கொடுக்குறனால இதுக்கு பேர் ரிபன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட மிடில் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கரையும் இந்த மாதிரி இடத்துல காண்டாக்ட் பண்ண வச்சுட்டு, டெக்கோட அப்பர் போர்ஷனில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, உங்களோட தம்பை வந்து இந்த பாட்டமில் எப்படி காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இதுதான் உங்கள் பொசிஷன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்கள் ஃபோர் ஃபிங்கரை டெக்கோட இந்த நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஓகே, இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு உங்கள் டேபிளில் டெக்கு ஜஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃபோர் ஃபிங்கர் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சுட்டு, அதுக்குன்னு ரொம்பலாம் ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுத்த மாதிரி ரொம்ப அழுத்தணும் இல்லை, நார்மலாக இப்படி கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் இப்படியே வந்து. சில பேர் இந்த மாதிரி ஃபோர் ஃபிங்கரை வச்சு கொடுக்கறதுக்கு பல மிடில் ஃபிங்கரை வச்சு கூட கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்களும் பண்ணிக்கலாம்.